ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் சபரி. கேரளா ஸ்டேட் கொல்லம் சிட்டியில் கடைக்கலுங்கிற பகுதியில் ஐஸ்வர்யாங்கிற 26 வயது பெண் வாழ்ந்துட்டு வராங்க. ஐஸ்வர்யா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, புத்திசாலியான பொண்ணு கூட. ஐஸ்வர்யாவோட வீட்டில் ஐஸ்வர்யா அவங்க அம்மாவான ஷீலா. ஷீலாவுக்கு 57 வயசாகுது. அதே வீட்டில் ஐஸ்வர்யாவோட தம்பி அதுல். அதுல் காலேஜ் படிக்கிற பையன். ஐஸ்வர்யா அவங்க அப்பா 2015 வருடத்திலேயே இறந்துட்டார். அவங்க அப்பானா ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப இஷ்டம், மனமுடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஃபேமிலிக்கு நான் ஒருத்தி தான் இருக்கேன், நான் தான் என்னோட தம்பி எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஐஸ்வர்யா பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் சட்ட ரீதியாக நான் எல்லா விஷயங்களுமே கற்றுக்கணும், சட்ட ரீதியாக நான் நிறையா டிகிரி வாங்கணும்னு சொல்லிட்டு சட்ட கல்லூரியில் பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்க ஆரம்பித்தாங்க. 3 வருஷம் பேச்சுலர்ஸ் டிகிரி படித்து ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் அங்கேயே அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரியும் படிக்க ஆரம்பித்தாங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இந்த சட்ட ரீதியாக நான் ஒரு பிஹெச்டியே பண்ணணும்னு சொல்லிட்டு பிஹெச்டிக்காக அவங்க ட்ரைனிங்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் 2019 வருடத்தில் ஐஸ்வர்யாவுக்கு 26 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா பொண்ணுக்கு ஏதாச்சும் வரன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருந்தாங்க. அவங்க தேடிட்டு இருக்கும்போது கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தரோட அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கே தன்னோட பொண்ணை பார்க்க வந்தாங்க. ஐஸ்வர்யா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு உங்கள் ஐஸ்வர்யாவை வர வைப்பீங்களா, உங்கள் ஐஸ்வர்யத்தை எங்கள் வீட்டுக்கு தருவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பையனான கண்ணனுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. இதை கேட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு டோட்டலாக புரியவே இல்லை. நம்ம எத்தனையோ வரன் பார்த்துருக்கோம், எத்தனையோ புரோக்கரை காண்டாக்ட் பண்ணியிருக்கோம், யார் மூலியமாகவும் வராமல் திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, எப்படி எங்கள் பொண்ணை பற்றி தெரியும்னு கேட்கும் போது கண்ணன் அப்படிங்கிறவர் ஃபேஸ்புக்கில் ஐஸ்வர்யாவை பார்த்துருக்காரு. ஃபேஸ்புக்கில் சேட்டும் பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போனதுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நீங்கள் ஐஸ்வர்யாவை போய் பொண்ணு கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்ணன் ஐஸ்வர்யா எந்த காலேஜில் படித்தாங்களோ அதே காலேஜில் தான் கண்ணனும் இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்காரு. கண்ணன் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் சட்ட ரீதியாக நான் படிக்கணும்னு சொல்லிட்டு சட்ட கல்லூரியில் வந்து பேச்சுலர்ஸ் படிக்க ஆரம்பித்தார். அதனால ஐஸ்வர்யாவோட படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஐஸ்வர்யாவை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு 3 வயசு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க அம்மாவான ஷீலா கண்ணனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. கண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கான்னு பார்த்தாங்க. ஆனால் கண்ணனுக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால் ஷீலா என்ன பண்ணியிருக்காங்க, கண்ணனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பையனுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறீங்க, உங்கள் பையனை நம்பி நான் எப்படி பொண்ணு தரதுன்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கண்ணனுக்கு ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கண்ணனோட சொந்தக்காரங்க எல்லாமே வந்து கண்ணனுக்கு கேரளாவில் இருக்க கெல்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் நல்ல பொசிஷன் காத்துட்ருக்கு, அந்த ஜாயினிங் லெட்டருக்காக தான் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற உறுதியும் தராங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி கண்ணனை எப்படி தான் நம்புறதுன்னு சொல்லிட்டு ஷீலாவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. தன்னோட பொண்ணான ஐஸ்வர்யா நீங்க பேசாம கண்ணனை வீட்டுக்கே கூப்பிட்டு பேசுங்க, ஏன்னா என்னை காலேஜ்லையும் பார்த்துருக்காங்கிறாரு, ஃபேஸ்புக்லையும் பார்த்துருக்காங்கிறாரு, அவர் சொல்லி தான் அவங்க அப்பா அம்மாவே வந்திருக்காங்க. இவ்வளோ நீட்டாக எல்லாமே பண்ணுறாருன்னா அவர் வீட்டுக்கு வரட்டும், அவர்கிட்டயே நம்ம பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணனை கூப்பிட்டுருக்காங்க. கண்ணனும் ஐஸ்வர்யாவோட வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா அவங்க அம்மா, ஐஸ்வர்யா தம்பி 3 பேத்துக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா நல்ல பையன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நல்லாவே பதில் சொல்றாரு. அம்மாவா உங்களை நான் பார்த்துக்குவேன், உங்களை அத்தையா நான் பார்க்க மாட்டேங்கிற எல்லா உறுதியும் தராரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கண்ணனை ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பையன் பேசுறத பார்த்தா எவ்வளோ நல்லவன் சொல்லிட்டு நீட்டா புரியுது அப்படிங்கிறதுனால உடனே என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்கேஜ்மெண்ட் அடுத்த 1 மாசத்திலே நடந்துச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது கண்ணனோட நடவடிக்கைகள் எல்லாமே எல்லாத்துக்கும் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அம்மா வீட்டு சைடா இருந்தாலும் சரி, மாமியார் வீட்டு மாப்பிள்ளை சைடு வீட்டில் இருந்தோம் எவ்வளோ பிச்சை கேட்பாங்களோ அந்த மாதிரி இவங்களும் தேவையான பிச்சை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இவங்க வைக்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே தாண்டி கல்யாணத்துக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆகஸ்ட் 2019 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1-2 மாதத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாண வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கும் கண்ணனுக்கும் நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்தனால அங்கங்கன்னு ஷாப்பிங் போயிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே போய் சுற்றி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போதான்
கண்ணனோட முதல் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க வெளியே போகும்போது கண்ணனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டை வரும்போது கண்ணனோட கோபத்தை ஐஸ்வர்யா நேரில் பார்த்துருக்காங்க. கண்ணன் கோபத்தில், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும், எலும்ப உடைக்கிற பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அந்த இடத்துல பேசியிருக்கார். அதை நினச்சி ஐஸ்வர்யா ரொம்ப பயந்துட்டாங்க. உடனே வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மாவான ஷீலா கிட்டே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஷீலா உடனே கண்ணனுக்கு கால் பண்ணி, என்னப்பா நீ இந்த மாதிரிலாம் என்னோட பொண்ணுகிட்ட பேசுகிற, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இப்படி பேசுகிற, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும் போது கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் கோபத்தில் தான் அப்படி பேசிட்டேன், எதுவும் உண்மையிலாம் இல்லை, தயவுசெய்து இது சீரியஸ் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி கண்ணனோட வீட்டில் போய் கண்ணனோட அப்பா கிட்டேயும் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது கண்ணனோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் பொண்ணை நான் என்னோட மகள் மாதிரி பார்த்துக்கிறேன், மருமகள் மாதிரி கூட இல்லை, மகள் மாதிரி பார்த்துக்கிறேன், அவளுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்னோட பையன் கோபத்தில் தான் பேசியிருப்பான், மற்றபடி மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டான் அப்படிங்கிறத அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு கடைசியாக ஷீலா வந்து ஐஸ்வர்யா கிட்டே கேட்டிருக்காங்க, உனக்கு கண்ணனை பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதா, கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா இப்பயே நம்ம நிறுத்திடலாம், எதுவும் தப்பு இல்லை, உன்னோட அம்மாவாக இருந்து நான் உனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேங்கிறத ஐஸ்வர்யா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா அவங்க மனசுக்குள்ளார என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டு இப்போ போய் நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும், கடைசி வரைக்கும் வந்து எதுக்காக தன்னோட அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் இப்படின்னு ஏதோ நினச்சிருப்பாங்க போல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கல்யாணத்தால் நிறுத்தாதீங்க, நான் கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏதோ கோவத்தில் பேசியிருப்பான் போலன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாமே நினச்ச மாதிரி ஆகஸ்ட் மாதம் 2019 வருடம் கிராண்டாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமும் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யா கண்ணனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. கண்ணனோட வீட்டில் கண்ணன், கண்ணனோட அப்பா அம்மா, கண்ணனோட பாட்டி, அவங்க பாட்டி ஐஸ்வர்யா கிட்ட வந்து முதல் நாள் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, கண்ணனுக்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருமா, அவனுக்கு கோபம் வந்தால் அவன் என்ன செய்வாங்கிறதே தெரியாது, தயவு செய்து அவனுக்கு கோபம் மட்டும் வர வைக்காத, எப்படியாச்சும் அவனோட கோபத்தை நீக்கு, நீ தான் அவனை வந்து கரெக்டான வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எல்லா அட்வைஸும் கொடுக்கும்போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது, தன்னோட கணவர் அடிக்கடி கோபப்படுவார், கோபப்பட்டால் கை ஓங்குவார், கை ஓங்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடைப்பார், இந்த லெவலுக்கு ஒரு சைக்கோ மாதிரி ஒரு பிஹேவியர் அவருக்குள்ளார இருக்குங்கிறது ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் தன்னோட பாட்டி தான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கண்ணனுக்கு அடுத்த 5 நாள்லேயே தெரிய வருது. பாட்டியை அதே சமயத்தில் நீ வேற எங்கேயாச்சும் போய் தங்குன்னு சொல்லிட்டு வேற சொந்தக்காரங்க வீட்டுக்கு கண்ணன் அமுச்சு விட்டுருக்கான். அன்னையோட பாட்டி வீட்டை விட்டு போனவங்க திருப்பி வரவே இல்லை. இப்போது கண்ணன், அவங்க அப்பா அம்மா, ஐஸ்வர்யா மட்டும்தான் அந்த வீட்டில். ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணனோட சுயரூபம் தெரிய வர ஆரம்பிக்குது. டெய்லி டெய்லி ஐஸ்வர்யா செய்கிற சின்ன சின்ன தப்பு எல்லாத்துக்குமே கண்ணன் அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட கையை எப்பையெல்லாம் ஓங்குதோ அப்பையெல்லாம் ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பித்தாங்க. ஐஸ்வர்யாவை அந்த லெவலுக்கு ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான், மென்டலாகவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். இது எல்லாமே ஐஸ்வர்யாவோட அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. கல்யாணம் ஆன அடுத்த கொஞ்சம் மாதத்தில் கண்ணனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கண்ணனோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டு வந்ததுனால ஐஸ்வர்யாவோட முடியை பிடிச்சி செவரில் இடித்து ஐஸ்வர்யாவை அங்கேயே அடிச்சிருக்கான். இது அவங்க அம்மா பார்க்கலையோ அப்படின்னு நினச்சி தான் அவன் எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்கான். ஆனால் ஐஸ்வர்யா அவங்க அம்மா அந்த கண்ணாடி கதவுக்கு வெளியிலேருந்து தன்னோட பொண்ணு அடி வாங்குறத பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு கோபம், என்ன பண்ணுறதுனே தெரியல, கதவை திறந்துட்டு உள்ளார வந்து உனக்கு செவரை அடிக்கணும் அப்படின்னா உன் கையை வச்சு அடிச்சுக்கோ, உன் கையை எப்படி வேணாலும் உடச்சிக்கோ, உனக்கு செவரில் அடிக்கிறதுக்கு என்னோட பொண்ணு தான் கிடைச்சாலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலே கத்திருக்காங்க. உடனே கண்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மன்னிச்சிருங்க நான் ஒரு டென்ஷன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த டென்ஷனில் தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விட்டுருக்கான். ஆனால் இது எல்லா விஷயங்களும் ஹாஸ்பிட்டலோட நிற்கவே இல்லை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தினம் தினம் ஐஸ்வர்யா டார்ச்சரை அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டும் ஆகவே இல்லை, அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. இந்த எல்லா பிரச்சனையும் தாங்க முடியாமல் தான் ஐஸ்வர்யா தன்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஐஸ்வர்யா அவங்க அம்மா, அப்போவே நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, நீ அங்கே போய் கஷ்டப்பட்டு தான் இருக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை, நமக்கும் சொத்து எல்லா விஷயங்களும் இருக்குது, நீ தயவுசெய்து வீட்லேயே இருந்துக்கோ அப்படிங்கிறத ஐஸ்வர்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணன் திருப்பி கால் பண்ண ஆரம்பித்தான். ஐஸ்வர்யாவும் கண்ணனும் பேச ஆரம்பித்தாங்க, நான் திருப்பி போய் கண்ணன் கூடயே வாழ்கிறேன், ஏதாச்சும் ஒரு சான்ஸில் அவன் திருந்துவான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. திருப்பி ஐஸ்வர்யா கண்ணனை பார்க்க போயிருக்காங்க, ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க, கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருக்காங்க. ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த போது கூட கண்ணன் பெருசாக ஐஸ்வர்யாவை கவனிக்கவே இல்லை, இன்னும் அடித்து குடும்பப்படுத்திக்கிட்டு தான் இருந்தான். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை பிறந்தால் நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வெயிட் பண்ணி
பண்ணிட்டு இருந்திருக்காங்க. செப்டம்பர் 6 2021 வருடம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது இனிமேட்டு நம்மளோட கணவர் மாறுவாரு, நம்மளை அடிக்கிறது நிறுத்துவாருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. டெய்லி டெய்லி ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்புக்கு அந்த கண்ணனோட கையில இவங்க அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே ஐஸ்வர்யோட அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துகிட்டு தான் இருந்துச்சு. தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கணவன் மட்டும் தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரகசியமா ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இன்னைக்கு கண்ணன் எதுக்காக என்னை அடிச்சான், நேத்து எதுக்காக என்னை அடிச்சான்னு சொல்லிட்டு அந்த டைரியை ஓபன் பண்ணி பார்த்தாவே ஐஸ்வர்யாவோட கண்ணீர் துளிகள் எல்லாமே அந்த டைரியில இருக்கும். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யா கொடுமை அனுபவிச்சிருக்காங்க. பிறந்த குழந்தையை கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாமே சொல்லிட்டு ஐஸ்வர்யோட அம்மாவும் தம்பியும் ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. அப்போ கூட கண்ணன் ஐஸ்வர்யாவை அடிக்கிறத இவங்க ரெண்டு பேரும் பார்த்திருக்காங்க. ஐஸ்வர்யோட தம்பியால இதை நினைச்சு தாங்க முடியல, போய் எதுக்காக மாமா என்னோட அக்காவை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கேட்டிருக்கான். அதுக்கு கண்ணன் கை நீட்டி ஐஸ்வர்யாவோட தம்பியும் அடிச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஐஸ்வர்யா அம்மாவும் வந்து கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா அம்மாவை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி ரெண்டு பேத்தையுமே வீட்டு விட்டு வெளியே வந்துருக்கான். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்தா கூட ஐஸ்வர்யா அம்மாவும் தம்பியும் கோபத்தை பெருசா வெளிக்காட்டல. திருப்பி திருப்பி ஐஸ்வர்யாவை அந்த வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா நம்ம கொஞ்சம் அடங்கி தான் போகணும். ஐஸ்வர்யாவை போய் நிறைய டைம் ஐஸ்வர்யா அம்மா நீ வேணும்னா நம்மளோட வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்கும் போது ஐஸ்வர்யா பரவாயில்ல நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன், இந்த கண்ணன் என்னைக்காச்சும் ஒரு நாள் திருந்துவான், என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை பற்றி புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு அந்த ஷீலா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகி போச்சு. குழந்தை பிறந்து 1 பக்கமே ஆயிடுச்சு. 1 அப்புறம் அந்த குழந்தை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட எல்லாத்துக்கும் முன்னாடி பப்ளிக்கா வச்சு ஐஸ்வர்யாவை கண்ணன் அரைஞ்சிருக்கான். ஒரு டீ கீழே கொட்டினதுக்காக ஐஸ்வர்யாவை அரைஞ்சிருக்கான். இது எல்லாமே பார்த்து பார்த்து ஐஸ்வர்யாவோட குடும்பத்துக்கு சலிச்சு போச்சு. ஐஸ்வர்யோட அம்மா எவ்வளவோ நினைச்சிட்டாங்க, நம்ம எவ்வளவோ இவகிட்ட சொல்லி பார்த்துட்டோம், ஆனா இவ திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. கண்ணன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறா, இப்ப அவளுக்கு வேற ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதனால எப்படியாச்சும் சமாளிச்சு இந்த குடும்பத்துல வாழட்டுமேனு சொல்லிட்டு ஷீலாவும் விட்டுட்டாங்க. கரெக்டா செப்டம்பர் 15 2022 வருடம் காலையில 8:30 பக்கம் ஐஸ்வர்யா அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. வீடியோ காலில் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. நான் இன்னைக்கு என்னோட காலேஜுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போறேன், நீயும் வரியாமா, நீயும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அவங்க அம்மாவும் எத்தனை மணிக்குன்னு கேட்கும்போது காலையில 10:00 ஓகே நான் காலையில 10:00 காலேஜுக்கு வந்துடுறேன், நீயும் கண்ணன் குடும்பத்தையெல்லாம் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா காலையில 10:00 காலேஜுக்கு போறாங்க. 10:00 காலேஜுக்கு போய் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்றாங்க. ஏமா நான் காலேஜுக்கு வந்துட்டேன், இங்க எல்லாமே கூட்டமா இருக்கு, நீ இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது ஐஸ்வர்யா அம்மா கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணுமா, நான் உடனே வந்துருவேன், நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. 10:00 ஆகுது. 10:30 திருப்பி கால் பண்ணும்போது ஐஸ்வர்யா திடீர்னு ஒரு மூட் ஆஃப்ல இருக்காங்க. எதுக்குமா நீ கால் பண்ணி டார்ச்சர் பண்ற, நான் தான் வரேன்னு சொன்னல, தயவு செய்து நீ வெய், இனிமேட்டு எனக்கு கால் பண்ணாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா 11:00 to 11:30 வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யா கிட்ட இருந்து காலும் வரல, ஐஸ்வர்யா காலேஜுக்கும் வரல. கரெக்டாக 11:30 பக்கம் ஐஸ்வர்யாவோட தம்பியான அத்துலுக்கு கால் வருது. அந்த காலை பண்ணது ஐஸ்வர்யாவோட மாமனார். மாமனார் கால் பண்ணி நீ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இமீடியட்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா, உன்னோட அக்கா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா, உயிரோடு தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் மெதுவாகவே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யாவோட மாமனார் சொல்கிறார். அதுல் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டான். ஒரு பக்கம் அம்மா என்னன்னா அக்கா வருவாங்கன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு சர்டிஃபிகேட் வாங்க போயிருக்காங்க, இங்கே என்னன்னா ஐஸ்வர்யாவோட மாமனார் இந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுல் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அக்கா காலேஜுக்கு வரமாட்டாங்க, படிக்கட்டு இறங்கிட்டு இருக்கும் போது ஏதோ கீழே விழுந்துட்டாங்களாம், ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்திருக்காங்களாம், நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், நீ ஒழுங்காக வீட்டில் வந்து கம்மனு கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லியிருக்கான். அவங்க அம்மாவும் நீட்டாக வீட்டில் வந்து உக்காந்துருக்காங்க. அத்துல் தன்னோட அக்காவை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அத்துல் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே யாருமே இல்லை. ஐஸ்வர்யோட ஃபேமிலியிலேருந்து கண்ணனோ கண்ணனோட அப்பா அம்மாவோ யாரும் இல்லை. ரிசப்ஷனில் போய் ஐஸ்வர்யாங்கிற பேரை சொல்லும் போது அவங்க மார்ச்சரியில் இருப்பாங்க போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு தம்பியாக இருந்து அவனுக்கு எவ்வளோ பெரிய ஷாக். இதுக்காக நான் மார்ச்சரிக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு மார்ச்சரிக்கு போகிறான். மார்ச்சரிக்கு வெளியே ஐஸ்வர்யாவோட டெட் பாடியை ஒரு போர்வையால் போத்தி அனாதை போன மாதிரி வச்சுருக்காங்க. அதை கவனிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. அங்கே அவன் கத்தி
கதறி அழுதுருக்கான், என்ன எங்கள் அக்காவை இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே இந்த பொண்ணோட ஃபேமிலி எங்கப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வரும்போதே இந்த பொண்ணு இறந்து போய் தான் கிடந்தாங்க, செக் பண்ணிவிட்டு இறந்துட்டாங்கன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே மறைஞ்சிட்டாங்க, இந்த பொண்ணோட ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தான்ப்பா சுற்றி முற்றி தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தன்னோட அக்காவை யாருமே இல்லாத ஒரு அநாத பொண்ணை மாதிரி இங்கே போட்டு வச்சுருக்காங்களே மார்ச்சரியில், அதை நம்மக்கிட்ட சொல்லக்கூட இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் அந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டான். கடைசியாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கான், எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான், அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கத்தி கதறி அழுதுருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஐஸ்வர்யா சூசைடு தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே ஐஸ்வர்யா அம்மா தம்பி ரெண்டு பேருமே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த நாலு நாள் எல்லா சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி கண்ணனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கண்ணனோட வீட்டில் போய் எல்லா எவிடன்ஸ் ஏதாச்சும் விட்னஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் போது தான் ஐஸ்வர்யாவோட அறையில் ஒரு பெரிய டைரியை ஐஸ்வர்யா எழுதி வச்சிருக்காங்க. அந்த டைரி புரட்டும் போது அவங்க கண்ணில் கண் கலங்க தான் செய்யும். அந்த லெவலுக்கு ஐஸ்வர்யா எவ்வளோ கொடுமைகளை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அந்த டைரியில் அந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் எல்லாமே தினம் தினம் அவங்க அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தான் ஒரு பெரிய எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி இவனோட டார்ச்சர்னால தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா கடைசி நாள் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஐஸ்வர்யா எழுதி வச்சு தான் இறந்துருக்காங்க. அந்த டைரியோட கடைசி பகுதிகளே என்னோட சாவுக்கு காரணம் என்னோட கணவரான கண்ணன் தான், அவனை எப்படியாச்சும் தண்டிங்க, அவன் எவ்வளோ பெரிய சைக்கோங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, தினம் தினம் என எந்த லெவலுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான், எந்த லெவலுக்கு கொடூரமாக ரேப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டைரியை படித்தாவே தெரியும்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு கொடூரமான விஷயத்தை எல்லாத்தையுமே டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. அவனோட அம்மாவுக்கு வேற ஒரு பக்கம் கால் பண்ணி, அம்மா நீ காலேஜுக்கு வந்துருமா இந்த டைமுக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொன்னது எல்லாமே கண்ணனுக்கு தெரியும். ஏன்னா கண்ணன் ஐஸ்வர்யாவுக்கு போட்ட மொதல் ரூல் என்னன்னா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அம்மாவாகட்டும் எல்லாத்துட்டையுமே ஃபோனில் பேசும்போது லவுட் ஸ்பீக்கரில் போடு, அப்போ தான் என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசுறியோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் அப்பப்போ தான் தருவான், அப்பையும் லவுட் ஸ்பீக்கரில் தான் தருவான். வேலைக்கு போக விடமாட்டான், வெளியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க விடமாட்டான், வீட்டுக்குள்ளார நீ வீட்டு வேலைகள் எல்லாமே ஒழுங்காக செய், அதை ஒழுங்காக செஞ்சாலே போதும்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு ஐஸ்வர்யாவை துன்புறுத்தியிருக்கான். இது எல்லாமே ஐஸ்வர்யாவோட டைரியில் இருக்குது. அன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணன் எப்பையும் போல சைக்கோத்தனத்தை காட்டும் போது ஐஸ்வர்யாவால் தாங்க முடியல, நினைக்கவேட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஆல்ரெடி ஐஸ்வர்யா இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது எப்படி இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கலாம், எப்படியாச்சும் நம்ம பையனை தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு வக்கீலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் கண்ணனோட அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சும் தெரியாம தான் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் ஐஸ்வர்யாவோட டைரியில ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே எத்தனை பேர் ஐஸ்வர்யாவோட நிலைமையில இருப்பீங்களோ எனக்கு தெரியல, ஆனா இந்த ஐஸ்வர்யாவை பத்தி கேட்கும் போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே கண் கலங்கும், ஏன்னா எனக்கும் கண் கலங்குது. அந்த லெவலுக்கு அவங்க கொடுமையான விஷயங்களை அனுபவிச்சிருக்காங்க. நம்ம நிறைய சம்பவங்கள் பார்க்கும் போது ஒரு சைடு ஆண்கள் ஆண்களோட குடும்பம் எல்லாமே இந்த பிச்சை கேட்டு டவுரி கேட்டு எல்லா வகையிலுமே ஒரு பெண்ணை டார்ச்சர் பண்றாங்க, இன்னொரு சைடு நான் ஒரு ஆண் அப்படி ஒரு ஆதிக்கத்தை காட்டி அவங்களோட உடம்பு வலிமையை காட்டி ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கை நீட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களாம் கை நீட்டி அடிக்கிறதுக்கு யார உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா, நீங்க தாலி கட்டிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் அப்படிங்கிறது ஆயிடுதா, இவன் வந்து என்னோட அடிமை, இவளை நான் எப்ப வேணாலும் அடிச்சுக்குவேன், எப்ப வேணாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற சுதந்திரம் உங்களுக்கு யாராச்சும் கொடுத்தாங்களா, இல்ல தாலி கட்டினா இந்த மாதிரி சுதந்திரம்லாம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உன்னை விட ஒரு பெரிய முட்டாள், உன்னை விட ஒரு பெரிய கொடூர் அரக்கன் வேற எவனால இருக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. உனக்கு மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும், அந்த முடிவு எந்த லெவலுக்கு கேவலமா இருக்குமோ, கண்ணன் அப்படிங்கிறவன் இப்ப ஜெயில போய் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான் பாத்தீங்களா, கண்ணன் கண்ணனோட ஃபேமிலி கண்ணனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு கேவலமான சிச்சுவேஷன் அனுபவிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உனக்கும் ஒரு நாள் நடக்கும். அதை நடக்கக்கூடாது அப்படின்னா உன்னோட மனைவியை செறிப்பாதியாக நினை, என்றைக்குமே ஆணும் பெண்ணும் அப்படிங்கிறவங்க சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த லெவலுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு சுதந்திரமாக வாழணும்னு தோணுதோ அந்த லெவலுக்கு ஒரு பெண்ணுக்கும் சுதந்திரமாக வாழணும்னு தோணும், அவங்களுக்கும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
இதெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யாவும் நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலேயே அவனை பற்றி தெரிஞ்ச போது அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க இன்னார ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு துணையை தாராளமாக தேடி இருக்கலாம். இந்த நிலைமையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதுதான் கரெக்டான சமயம், உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் வாங்குங்க. அது டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணும்போது சுற்றி இருக்கவங்களாம் இவன் பேசுவானோ அவன் பேசுவானோ இவன் தப்பாக பேசுவானோன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறதெல்லாம் தாண்டி நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. நான் எத்தனையோ சம்பவத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி டெய்லி பார்க்கும்போது பெண்கள் எவ்வளோ கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணா பிறக்காதா அப்படிங்கிறத வேண்டிக்கிறாங்க. பெண்ணாக பிறந்துட்டா அப்படின்னா அவளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பாதுகாப்பு தரணும், எல்லா இடத்துலையுமே என்ன மாதிரி கொடூரம்லாம் நடக்குது, கல்யாணம் வரைக்கும் எப்படியாச்சும் பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி கொடூரம்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் பயம் பிறந்தா போதும்னு சொல்லிட்டு இன்னமும் ஏகப்பட்ட இடங்களில் வயிறில் இருக்க கருவு பெண்ணாக இருந்தால் அதை அழிக்கிற கொடுமை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களோட பாப்புலேஷன் அதிகமாகி பெண்களோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டே தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் வெளியே போய் ஒரு பையனுக்கு பொண்ணு தேடணும் அப்படின்னா எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஏன் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் பையனுக்கு 30 வயசு 35 வயசு 40 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ எனக்கு தெரியல. ஜாதகம் ஜாதி இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு எதுவுமே வேணாண்டா ஒரு பொண்ணு போதுண்டா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கூட இப்போ பொண்ணு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருந்துச்சு, பெண்ணோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நினச்சி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டு பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணுமா இல்லை ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க நாய்களுக்கு முக்கியத்துவம் தரணுமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெண்களுக்கு தயவுசெய்து முக்கியத்துவம் தாங்க, பெண்களை சரிபாதியாக நினைங்க, அவங்களே நீங்கள் மேலேயே நினைக்க வேணாம் கீழே நினைக்க வேணாம். ஒரு பையனாக இருந்து எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் ஒரு பெண்ணாக இருந்து என்னோட மனைவிக்கு இருக்குங்கிறத நான் நினச்சாவே போதும், ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே நல்லா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.